அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று உங்களுடன் உரையாட வந்திருப்பது எஸ் உமா ஹைமவதி செல்வராஜ், பாரதிய ஜனதா கட்சி, பெரம்பலூர் மாவட்டம். இன்று நான் உங்களிடம் பேச வந்துள்ளது எதை பற்றி என்றால், இந்து ஓட்டு வங்கியை பற்றி. பொதுவாக வாக்கு வங்கி, ஓட்டு வங்கி என்ற வார்த்தை தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளிலும் ஊடகங்களிலும் பரவலாக பேசப்படும் ஒரு வார்த்தை. இந்த வாக்கு வங்கியானது வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கும் அரசியல் கட்சிக்கும் ஒரு மிக பெரும் வரம் என்றே சொல்ல வேண்டும். பொதுவாக இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், அங்கு அந்த மத தலைவர்களால் அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டு, இஸ்லாமாக இருந்தால் ஜமாத் மூலமாகவும், கிறிஸ்துவராக இருந்தால் அவர்களது புனித தேவாலயங்கள் மூலமாகவும், ஒத்த கருத்துடன், ஒருமித்த கருத்துடன் அவர்கள் வாக்களிப்பார்கள். யாருக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் மத தலைவர் தான் முடிவு செய்வார். ஆனால் இந்து மக்களிடம் அந்த ஒரு பழக்கம் இல்லை. ஏனென்றால் இந்து பெண்கள் அனைவரும் தொலைக்காட்சி நாடகங்களில் தங்கள் நேரத்தை முழுமையாக செலவழித்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்து ஆண்களில் நிறைய பேர் மதுவிற்கும் ஓசி சோற்றிற்கும் அடிமையாகிவிட்டனர். இதுவே இந்த அவல நிலை, இதுவே இந்துக்களின் அவல நிலை என்றே சொல்ல தோன்றுகிறது. அதுதான் உண்மையும் கூட. அதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் அறிகின்றேன். இதனை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். இந்துக்களை முதலில் ஹிந்து என்ற உணர்வு ஏற்படுமாறு செய்ய வேண்டும். அவர்களை இந்த மாயையில் இருந்து மீட்டு அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்து ஓட்டு வங்கி. இது இந்து மதத்தை, மத நல்லிணக்கத்தை மீட்டு எடுக்கவும், இந்து சமுதாய மக்களை மீட்டு எடுக்கவும், அவர்களை அரசியல் அனாதைகளாக ஆக்கிவிடாமல் இருப்பதற்கும், அவர்களது கலாச்சாரம், பண்பாடு, மதம், மொழி, இனம் இவற்றை எல்லாவற்றையும் காப்பாற்றி அவர்களின் அடுத்த தலைமுறைக்கு அதனை எடுத்து செல்லவும் இந்து ஓட்டு வங்கி பயன்படுத்தப்படுகிறது என்பதை இங்கு நாம் அனைவரும் அறிய வேண்டும், உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்து ஓட்டு வங்கியானது மேலும் எதற்காக என்று கேட்டால், ஜனநாயகத்தில் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எது என்றால் நம் ஓட்டுதான். நம் ஓட்டுதான் மிகப்பெரிய ஆயுதம். நம் வாக்குதான் மிகப்பெரிய ஆயுதம். அந்த வாக்கை வைத்துதான் இன்று அரசியல் கட்சிகள் விளம்பரம் செய்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள். அந்த ஓட்டை நாம் சரியான நபருக்குத்தான் போட்டுள்ளோமா என்று முதலில் சிந்திக்க வேண்டும். ஓட்டை நோட்டுக்காக விற்பவன் அவன் வீட்டு பெண்களை விற்பதற்கு சமம் என்பதை இங்கு அனைவரும் உணர வேண்டும். இத்தவறை இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினரின் தகவல்களை, முகவரியை இந்த ஓட்டு வங்கியில் பதிவிடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்து மதத்தை காக்க வேண்டும். நம் மகனோ நம் பேரனோ இன்னும் 10-20 வருடங்களில் ஒரு கேள்வி எழும் அவர்களிடமிருந்து, என்ன என்றால், தமிழன் என்றால் யார், இந்து என்றால் யார் என்று ஒரு கேள்வி கணையை நீங்கள் அவர்கள் மூலமாக எழுப்ப வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இந்து மதத்தை காக்க வேண்டும். இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அவர்களின் ஆயுதம், மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் அவர்களது வாக்கு. ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத தாய் வாழ்க, பூமி தாய் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்து என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து செல்லடா. நன்றி.